அப்டேட் நியூஸ் அந்த பெல் பட்டனையும் ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது பன்னெண்டு ராசிக்காரர்களும் இதை அவசியம் செய்ய வேண்டுங்க தவறவிட்டால் ஒன்றரை வருடம் ஆபத்து எச்சரிக்கை என்ற தலைப்பில் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கின்றோம் இந்த தகவலை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவும் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய பாதுகாப்புக்காக தாங்க இது சொல்லப்படுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் உங்களால் முடிந்தால் இதை செய்வதனால் ஒன்றரை வருட காலங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஆபத்து இல்லாமல் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாங்க எந்த ஒரு கெடுதல்களும் நடக்காது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கோங்க அதாவது ராகு கேது அப்படின்றது பின்னோக்கி நகரக்கூடியது இதனால் இந்த ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்றதுனால அவர்களுக்கு எந்த ஒரு தொல்லை தொந்தரவும் ஏற்படாது இந்த ராகு மற்றும் கேது அப்படின்றது அசுப கிரகங்கள் அதனால் எல்லாருக்குமே சில தடைகள் தொந்தரவுகள் தொல்லைகள் அப்படின்றது இருக்கதாங்க செய்யும் எனவே இந்த பரிகாரங்களை செய்வதனால உங்களுக்கு அந்த தொல்லைகள் தடைகள் சில தாமதங்கள் அப்படின்றது குறையுங்க ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது அன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சி நிகழவிருக்கிறதுங்க அன்றைய தினத்தில் நீங்க காலை வேலையில நவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கிரகங்களை ஒன்பது முறை வலம் வர வேண்டுங்க இப்படி இந்த பயிற்சி நிகழக்கூடிய அந்த வேலையில் நீங்க ஒன்பது முறை ஒன்பது கிரகங்கள் கட்டங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் குரு சனி பயிற்சி கேது இவர்கள் எல்லாரையும் ஒன்பது முறை சுற்றி வருவது என்பது உங்களுக்கு அடுத்து அவர்களால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் கூட விலகி அவற்றிலும் நன்மை உண்டாகும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்குங்க மிகப்பெரிய பயிற்சி என்று சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது நீங்கள் அந்த ஒன்பது கிரகங்களையும் ஒன்பது முறை வலம் வருவதனால அவர்களால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தடைகள் தொந்தரவுகள் அப்படின்றதும் உங்களிடமிருந்து விலகி நிற்குங்க இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்குங்க இந்த கொரோனா டைமில் கோவில்களுக்கு செல்வது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான காரியம்தாங்க அதனால் அதனால நீங்கள் அந்த தனி மனித இடைவெளி கடைபிடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போகலாங்க இல்லை என்றால் போக வேண்டாம் வீட்டிலேயே கூட நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாங்க கூட்டமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கோவில்களுக்கு போக தேவையில்லைங்க நீங்கள் அன்றைய தினத்தில் வீட்லேயே நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அதாவது காலை வேலையில் எழுந்து குளித்து முடித்துட்டு பிறகு பூஜை அறையில் நீங்கள் மனதார ஒன்பது நவக்கிரகங்களையும் முதல்ல நினைத்து பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் விலகிடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இவ்வளோ நாளாக ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வேண்டுமோ பிறகு என்ன தேவையோ அதை நீங்கள் வேண்டிக்கலாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கணும் தாங்க மிகப்பெரியதாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த ஒன்றரை வருடங்களில் எனக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாங்க சிலருக்கு திருமணம் பாக்கியம் திருமணம் நடைபெறலை அப்படின்றவங்க திருமணம் நடைபெறணும் அப்படின்னு வேண்டிக்கலாங்க மனதார குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் சனி பகவான் புதன் சுக்கிரன் ராகு கேது என ஒன்பது கிரகங்களையும் வேண்டிக்கொண்டு எனக்கு இருக்கும் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இந்த மாதிரி நவக்கிரகங்களையும் வீட்லேயே கூட வேண்டிக் கொண்டு பிறகு பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்தால் நீங்கள் ஒருவருக்கு நீங்கள் தானம் கொடுக்கலாங்க அதற்கும் மேலே கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு உணவு கொடுக்கலாம் அந்த ராகு கேது பேச்சு நடக்கவிருக்கும் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது அன்று காலை வேளை ஒரு வேளை மட்டுமாவது உணவு அருந்தாமல் இருப்பது அப்படின்றது மிக மிக சிறப்பான காரியங்க பிறகு பன்னிரெண்டு மணிக்கு மேலே நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்துவிட்டு பிறகு நீங்கள் சாப்பிட்லாங்க இப்படி சாப்பிடும் பொழுது வரும் காலமான இந்த பதினெட்டு மாதம் அப்படின்றது அசுப கிரகங்களான ராகு கேதுவினால் நமக்கு எந்த ஒரு தொல்லை கஷ்டங்கள் வராதுங்க இப்படி அந்த பயிற்சியின் பொழுது நீங்கள் ஒருவருக்கு அன்னதானம் கொடுப்பது அப்படின்றது மீறி அதையும் மீறி ஒரு தொல்லை ஒரு சில கவலைகள் வரவிருந்தால் இந்த அன்னதானத்தினால் உங்களுக்கு நடக்கவிருக்கும் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விலகி ஒரு சிறிய பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அமையுங்க மிகப்பெரிய பாதிப்புகள்லேருந்து விலகி ஒரு சிறிய பாதிப்புகளாக இருந்துருங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் எனவே நிச்சயமாக இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுமே நீங்கள் கோவில்களுக்கு செல்ல முடிஞ்சால் அதாவது கூட்டமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கோவில்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி பண்ணலாங்க இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் கூட வழிபாடு செஞ்சு ஒருத்தருக்காவது அன்னதானம் செய்யணுங்க இப்படி இந்த ராகுகேது பேச்சினால் முன்கூட்டியே நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால வரவிருக்கும் தடை தாமதங்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அதிலிருந்து விலகி நிச்சயம் நன்மை நடக்குங்க கோவில்களில் கூட்டமாக இருந்தால் நிச்சயமாக கோவில்களுக்கு செல்வதை தவிர்த்து விடுங்க நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சால் கூட போதுமானதுங்க நிச்சயமாக இந்த ராகுகேது பயிற்சினால் உங்களுக்கு நல்லது நடக்குங்க ஏனென்றால் ராகுகேது பயிற்சி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக அனைவராலும் பார்க்கப்படுது அப்படிப்பட்ட அந்த அசுப கிரகங்கள் அப்படின்றது பின்னோக்கி செல்லக்கூடியது இதனாலேயே மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னு ரொம்ப பேர் நினைப்பாங்க அப்படி பாதிப்புகள் வராம இருக்க தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த பரிகாரம் அமையுங்க எனவே நிச்சயமாக இந்த பேச்சினால நமக்கு நல்லதே நடக்குங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீங்க நம்பிக்கையோடு இதை செய்யணுங்க மேலும் இந்த ராகுகேது பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பு பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பலன்களையும் பார்க்கலாம் அதாவது மேசம் ராசினரை பொறுத்தவரை இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல வகையிலே அமையுங்க நிலக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனால் உங்களுக்கு கொஞ்சம் இந்த ராகுக்கேது பயிற்சி அப்படின்றது மேசராசினருக்கு கவனமாக இருக்கணுங்க எதிர்பாராத வகையில் செலவு ஏற்படும் வர வேண்டிய பணம் அப்படின்றது வந்து சேருவதில் தாமதமும் ஏற்படுங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த கடன் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் நன்கு ஆலோசிப்பது அப்படின்றது ரொம்ப சிறந்ததுங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராசிக்கான அதிபதி கடவுளான முருகப்பெருமானை வணங்கி வருவது என்றது பாதிப்புகளை விளக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பேச்சு அப்படின்றது ஆறாம் இடமான ரணருண ரோகஸ்தானத்தில் இருக்குதுங்க அந்த இடத்திற்கு கேது வருகிறார் இருந்தாலும் செலவில் மிக வந்து கவனம் தேவை பணவரவும் சிறப்பாக இருக்கும் அதே போல் எந்த ஒரு முதலீடு செய்வதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்பவே ஆலோசித்து எடுப்பது அப்படின்றது அவசியம் உங்களுக்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன் கிழமைகளில் விநாயகருக்கு வெற்றிலை சாற்றி வழிபாடு செய்யணும் அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு கேது வந்து சஞ்சரிக்கிறார் நான்காம் வீட்டில் கேது சஞ்சரிக்கிறார் சுக தாயா ஸ்தானத்தில் வருவதனால சுக போகங்கள் கொடுங்க வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் குறைந்து முன்னேற்றம் தரக்கூடிய வாழ்க்கை நிலை உருவாகும் அதே போல் தொழில் வியாபாரம் வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் நல்ல லாபமும் உண்டாகுங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் தெய்வ வழிபாடு செய்வதனால மிக நல்ல பலன்கள் உண்டாகுங்க துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசினருக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப ஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறார் இது வந்து குடும்ப ஒற்றுமை ஏற்படுங்க மகிழ்ச்சி நிலவும் அதே சமயத்துல உங்க குடும்ப பிரச்சனை அப்படின்றது மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வதை கொஞ்சம் தவிர்க்கணுங்க மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சற்று மனதை கலங்கடிக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது வீண் விவாதங்களையும் தலையிடாதீங்க இந்த மாதிரியான செயல்கள்லாம் தடுத்தாலே போதுங்க உங்களுக்கு மிகவும் நன்மை உண்டாகும் உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜை செய்து வரலட்சுமி கடாட்சம் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விரகஸ்தானத்திற்கு கேது பயிற்சி ஆகிறார் இதனால வந்து இதுவரைக்கும் கேதுவால் இருந்த பணம் மனம் சார்ந்த பிரச்சனை அப்படின்றது தீரும் எதிர்பார்த்த பண வரவுன்றது உங்களுக்கு கைக்கு வருங்க தம்பதிகளிடையே அன்பும் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் வேலை இல்லாமல் ரொம்பவே தவித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் வேலை இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அப்படின்றது எல்லாமே கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய வகையில் அமையுங்க அடுத்ததாக மகரம் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல கேது மாறுவதால் நிதி நிலைமை முன்னேற்ற ஏற்படும் மூத்த சகோதரர் வாயிலாக உங்களுக்கு ரொம்பவே நன்மை ஏற்படக்கூடுங்க பண வரவு சம்பள உயர்வு மூலமாகவோ தொழில் லாபம் மூலமாகவே ரொம்பவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிலருக்கு கோயில் திருப்பணி தெய்வ பக்தியில் கூட ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்குங்க அடுத்ததாக கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பேச்சு அப்படின்றது பத்தாம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்தில் இந்த கேது பகவான் வருவதுன்றது மிக நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க இதனால் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் தொழில் முன்னேற்றம் மாற்றமும் ஏற்படுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு தங்களுடைய திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பு முன்னேற்றமும் உண்டாகும் நிதானமாக செய்யும் காரியம் அப்படின்றது உங்களுக்கு அனைத்து வகையிலுமே நல்ல பலன்களை தருங்க ஆக மொத்தத்தில் இது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதை தரக்கூடிய வகையில் அமைங்க இந்த ரெண்டு கிரகங்களுமே அதாவது ராகு கேது அப்படின்றது ரெண்டுமே உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல் கெட்ட இடத்தில் இருந்தால் நீங்கள் நினைத்ததை விட அதிக கெட்ட பலன்களை கொடுக்குங்க அதனால் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தும் பலன்கள் மாற வாய்ப்பு இருக்கிறது எனவே இன்றைக்கி நாம் இந்த ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது நடக்கவிருக்கும் இந்த ராகுகேது பயிற்சியினால் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ